हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா சிந்து சமவெளி நாகரிகம் அந்த பாடத்துல இருக்கிற क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இந்த क्वेश्चंस வந்து எதில இருந்துலாம் எடுத்துர்க்கே அப்படினா 6thல இருக்குது, 9thல இருக்குது, 11th ஹிஸ்டரி, 11th எதிக்ஸ். இந்த நாலுல இருந்து ஒரு 25 क्वेश्चन நான் வந்து எடுத்துர்க்கேன். நாலு ஆப்ஷன் கொடுத்துறோம். நீங்க வந்து டெஸ்ட் மாதிரி அட்டெண்ட் பண்ணி பாருங்க. இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை புக்ல படிச்சிட்டு அட்டெண்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருந்ததை கண்டறிந்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் சர் ஜான் மார்ஷல். இதுக்கு ஆன்சர். செகண்ட் क्वेश्चन, புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் ஹரப்பாவா, மொஹஞ்சதாரோ, நகர்கர், மெசபடோமியா? ஆன்சர் நகர்கர். நெக்ஸ்ட் क्वेश्चन, தவறானது எது? கால்நடை வளர்ப்பு சிந்துவெளி மக்களின் தொழிலாக இருந்தது, அவர்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. இதுல எது தவறானதுன்னு சொல்லுங்க. இதுல தவறானது எது அப்படினா அவர்கள் வந்து சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தார்கள், அதுதான் தவறானது. இங்க அறிந்திருக்கவில்லை அப்படினு கொடுத்திருக்கேன். ஆனா ஆன்சர் என்னன்னா அவங்க அறிந்திருந்தாங்க, அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், பொருந்தாத இணையை கண்டறிக ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், டோலாவீரா ராஜஸ்தான் இந்தியா, சுர்கோடா குஜராத் இந்தியா, இதுல பொருந்தாத இணை எதுன்னு கண்டுபிடிங்க. இதுல எல்லாமே சரியா இருக்கு, இதுல எது தப்பு அப்படின்னா டோலாவீராவும் ராஜஸ்தான் இந்தியா இதுதான் பொருந்தாம இருக்கு. ஏன்னா டோலாவீரா வந்து ராஜஸ்தான் கிடையாது, குஜராத். ஹரப்பா மக்கள் டேஸுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தனர், சீனா, எகிப்து, மெசபடோமியா, ஆப்கானிஸ்தான்? ஆன்சர் மெசபடோமியா. ஹரப்பா மக்கள் மெசபடோமியாவுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தனர், இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தவறானது எது? ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழிகள் பயன்படுத்தப்பட்டன, எழுத்துக்கள் இடப்பக்கத்தில் இருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்டது. ஆப்ஷன் சி, இரண்டும் தவறானது. இதுல எது தவறானதுன்னு சொல்லுங்க. ஆன்சர் வந்து இரண்டுமே தவறானது. ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. இங்க பயன்படுத்தப்பட்டனன்னு கொடுத்துருக்கேன், ஆன்சர் வந்து பயன்படுத்தப்படவில்லை. எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டது. ஸோ இரண்டுமே தவறானது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என கூறியவர் யார்? ஐராவத மகாதேவன், யூரி நோரோசோ, சர் மார்டிமர் வீலர், ஷில்டே? சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என கூறியவர் யார்? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இதுக்கு ஆன்சர் யூரி நோரோசோ, இதெல்லாம் அப்படி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது? பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம்? சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது? இதுக்கு ஆன்சர் உலோக காலம். நெக்ஸ்ட் நைன்த் க்வெஸ்சன்,
ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு 1921, 1920, 1923, 1924. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோவை அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு. எப்போ அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க? ஆன்சர் 1920. 1920ல தான் அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆர்டி பானர்ஜியால் 1922 கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, ஹரியானா, லோத்தல். ஆர்டி பானர்ஜியால் 1922 கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். இதுக்கு ஆன்சர் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் ஆர்டி பானர்ஜின்னு நம்ம அதில் அப்படி ஒரு க்வெஸ்சன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா மொஹஞ்சதாரோ கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் எப்படி கேட்டாலும் இதுலேயே மூணு க்வெஸ்சன் எடுக்கிற மாதிரி இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம். போலன், டோலாவீரா, பனவாலி, லோத்தர். ஹரப்பா நாகரிக காலத்தின் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்ட இடம். இந்த க்வெஸ்சன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க எனக்கு ஆன்சர் என்ன. இதுக்கு ஆன்சர் லோத்தல். லோத்தல்ல தான் முன்னோக்கிய நீர் மேலாண்மை முறை கண்டறியப்பட்டது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிந்து நகரம் நூலின் ஆசிரியர் யார்? எஸ் ஆர் ராவ், சார்லஸ் மேசன், ஹிராசு பாத்ரியார், மார்ட்டிமர் வீலர். அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, மார்ட்டிமர் வீலர். சிந்து நகரம் நூலின் ஆசிரியர். ஆன்சர் மார்ட்டிமர் வீலர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்துவெளி பகுதியில் யார் மேற்கொண்ட அகழாய்வில் தான் இந்நாகரிகம் பற்றிய முழுமையான விவரங்கள் உலகிற்கு தெரிய வந்தன? சார்லஸ் மேசன், அலெக்சாண்டர் பர்ன்ஸ், சர் ஜான் மார்ஷல், அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹோம். இந்துவெளி பகுதியில் யார் மேற்கொண்ட அகழாய்வில் தான் இந்நாகரிகம் பற்றிய முழுமையான விவரங்கள் உலகிற்கு தெரிய வந்தன? இதுக்கு ஆன்சர் சர் ஜான் மார்ஷல். இவங்க மேற்கொண்ட அகழாய்வின் முடிவில் தான் இந்த நாகரிகத்தை பற்றிய முழுமையான விவரங்கள் தெரிய வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1920, 1921, 1923, 1924. ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1921. ஏற்கனவே மேலே ஒரு க்வெஸ்சன் பார்த்தோம், 1920. அது என்ன கேட்டு கேட்டிருந்தாங்க மேலே பாருங்க. 1920ல வந்து ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா, 1921ல ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்க 1922ல மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க. 20ல அகழாய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, 21ல ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருக்காங்க, 22ல மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிந்து வெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, மெசபடோமியா, காலிகொண்டன். சிந்து வெளியில் மைய அரசு இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது? ஆன்சர் மெசபடோமியா. இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது டேஸ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் லோத்தல். ஜான் மார்ஷல், எஸ் ஆர் ராவ், கே எம் முன்ஷி, டாக்டர் ஸ்மித்.
லோத்தல்ங்கிற இடத்த கண்டுபிடிச்சது யார்? இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. ஆன்சர் எஸ் ஆர் ராவ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை கண்டறிக. மொகஞ்சதரோ சிந்து நதியோரம், லோத்தல் சட்லஜ் நதியோரம், காளிபங்கன் சிந்து மாகாணம், தோலாவீரா கபீர் மாவட்டம். இதுல பொருந்தாத இணை என்ன? காளிமங்கன் மட்டும் பொருந்தாத இணை. இது கரெக்டான, காளிபங்கனுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னா, காகர் நதி தென்கரையோரம் இருக்கு ராஜஸ்தான்ல. இங்க சிந்து மாகாணம் இருக்கு, அது தப்பு. காகர் நதி தென்கரையோரம் ராஜஸ்தான் கரெக்ட். காளிபங்கன் நதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள டேனஸ் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. பூசாரி அரசன், மதகுரு, பெண் சிலை உருவம், மகாயோகி. ஹரப்பாவில் கிடைத்த முத்திரைகளில் அமர்ந்த நிலையில் உள்ள டேஸ் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஆன்சர் மகாயோகி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் தரை போக்குவரத்துக்கு, சாரி, சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்துக்கு டேஸை அதிகமாக பயன்படுத்தினர். பசு, குதிரை, யானை, எருது. சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்துக்கு டேஸை அதிகமாக பயன்படுத்தினர். ஆன்சர் எருது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1940களில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் ஜான் மார்ஷல், அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹோம், ஆர்இஎம் வீலர், சார்லஸ் மேசன். 1940களில் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியவர் யார்? 1940ல் ஹரப்பாவில் அகழாய்வு நடத்தியது யார் அப்படின்னா ஆர்இஎம் வீலர். இவங்கதான் நடத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், டேஸ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். மொகஞ்சதரோ, ஹரப்பா, சிந்து, மெகர்கர். டேஸ் ஓர் உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். இதுக்கு ஆன்சர் மொகஞ்சதரோ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோரிசெட் எனப்படும் படிகக்கல் எங்கு காணப்படுகிறது? மெசபடோமியா, சீனா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ரோரிசெட் எனப்படும் படிகக்கல் எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் பாகிஸ்தான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வேள்வி பீடங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? ஹரப்பா, மொகஞ்சதரோ, ஹரியானா, காளிபங்கன். வேள்வி பீடங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? ஆன்சர் காளிபங்கன். இங்கதான் வேள்வி பீடங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 16 விகிதம். 17:13, 13:36, 13:63, 63:13. 16 விகிதம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13:63. லாஸ்ட் க்வெஸ்சன், 1831 அம்ரிக்கு வருகை தந்தவர் யார்? சார்லஸ் மேசன், ஜான் மார்ஷல், அலெக்சாண்டர் பர்ன்ஸ், ஆர்இஎம் வீலர். 1831 அம்ரிக்கு வருகை தந்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ்.